குருஜி, இன்றைய கேள்வி சமையலறை பத்தி. நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க, குறிப்பா நீங்க சமையலறைக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும், பூஜாரியை விட உகந்ததுலாம் சொல்றீங்க. அப்படி இருக்கக்கூடிய சமையலறையில செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னா என்ன? ரொம்ப ஒரு அருமை, நல்ல ஒரு நல்ல தகவல் கொடுத்தீங்க. நீங்க யூஸ்வலா எல்லா பதிவுகளையும் மென்ஷன் பண்றதுதான், கடவுள் வந்தா அதுலயே பணப்பெருக்கும். நிச்சயமா ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம் குருஜி. இன்றைய கேள்வி சமையலறை பத்தி. நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க, குறிப்பா நீங்க சமையலறைக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும், பூஜாரியை விட உகந்ததுலாம் சொல்றீங்க. அப்படி இருக்கக்கூடிய சமையலறையில செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னா என்னென்ன? அதாவது சமையலறையில இன்னைக்கு நிறைய தவறுகள் நடக்குது, அதனாலேயே விருத்தி குறையுது நமக்கு. ஏன் விருத்தி குறையுதுன்னா இதுதான் காரணம், தவறுகள் நடக்கிறதுனாலதான். நிறைய பேருக்கு சாப்பாடு தான் சாப்பிட முடியாமல் போகிறதுக்கு காரணம் சமையலறை தான். நான் ஒன்று சொல்லுவேன், நம்ம பாத்ரூம் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், அது ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். கொஞ்சம் இருந்தாலும் முகம் சுளிக்கிறோமா இல்லையா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாத்ரூமாகவே இருந்தாலும் சரியில்லைன்னா உன் முகம் சுளி போகுது. அப்போது கிச்சன் எப்படி இருக்கணும்? எல்லாமே சாப்பிட்ற பொருள், பாத்ரூமாவது நம்ம எல்லாமே வேணாங்கிறது தான் அங்கே போய் பண்ணிட்டு இருப்போம், குளிப்போம், இதுதான், அதுவே சுத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கும் போது அப்போது நமக்கு கிச்சன் எப்படி இருக்கணும். ஆனா ஏன் அந்த முகசுளிப்பு அங்க வரமாட்டேங்குது, இங்க வருது, இங்க எதையும் திங்க போறது இல்லை, எதையும் உட்காந்துன்னு ரசிச்சுன்னு இருக்க போறது இல்லை. ஆனா இதுதான் லாஜிக். நமக்கு எப்பவுமே நான் நிறைய வாடி சொல்லியிருக்கேன், பூஜை அறையை விட, நீ சொன்ன மாதிரிதான் பூஜை விட கிச்சன். ஏன்னா ஒரு கடவுள் வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா, கடவுள்ல நம்ம அதிகமா வீட்டுக்கு வரணும்னு எந்த சாமியை வேண்டும் தெரியுமா? லட்சுமி. ஏன்னா துட்டோட வரதாதுதான், மீதி சாமியை பத்தி பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. லட்சுமி வந்தா லட்சுமி வரணும், லட்சுமி வரணும், லட்சுமி வரணும், லட்சுமி வந்தா காசு வரும்னு. ஆனா லட்சுமி வந்தா எங்க வருங்கிறது யாருக்கும் தெரியல. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க லட்சுமி வீட்டுக்குள்ள வந்தா நேரா வந்து பூஜாரியில போய் உட்காந்து பூந்துக்கும், அங்க உட்காந்துன்னு பந்தை கொடுக்கணும்னு, கிடையவே கிடையாது. அந்த ரூம் முத முத லட்சுமி வீட்டுக்குள்ள வரான்னா அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க, முதல்ல கிச்சனுக்கு தான் வருவாங்க. இதுதான் தாற்பரியம், இதுதான் உண்மை. மத்த எல்லாம் நம்ம கற்பனை தான். ஆனா எது சாமி ரூமுக்கு, அவங்க ரூமுக்கு அவங்க போ, அவங்க சாமி அங்கதானே இருக்கும் அப்படின்னு போவாங்க அப்படிங்கிறது அப்படிலாம் எதுவும் கிடையாது. கிச்சனு தான் வருவாங்க, கிச்சனை வந்து முதல்ல பார்ப்பாங்க, பார்த்தா அங்க எப்படி இருக்கு அப்படின்னா தான் அவங்களுக்கு அனுகூலம். அப்போ அதை நீ கண்ணாம்பின்னு போட்டு வச்சுனா எப்படி அனுகூலம் வரும்? கிடையாது. அதனாலதான் நான் சொல்லுவேன், எப்பயுமே சமையலறை சுத்தமா இருக்கணும். எப்படி நீ உன் பாத்ரூம் அதோட கம்பேர் பண்றீங்கன்னு நினைக்கூடாது. கம்பேரிஷன் வரும்போது இன்னொன்னோட இன்னொன்னு சேர்க்கறது தான் வழக்கம். நம்ம நன்றியோட இருன்னு நம்ம நாயை காட்டுறோம், நாய்க்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குதா? கிடையாது. அட சொல்லும் போது நன்றியோட இருன்னு, அதுவே கருத்து வேறதான். மனிதனை மனிதனோட தான் கம்பேர் பண்ணணும். என்ன அது மாதிரி சிலதெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது, எது சுத்தம்னு பாக்குறோம். அதுதான் சொல்லுவேன் நான், கவர்ந்தா இது சுத்தமா இருக்கணும். எப்படி? எப்பவுமே சமைச்சு முடிச்ச உடனே பாத்திரம் கழுவணும். சரி, அது கூட நேரம் இல்லைன்னா நைட்டு கண்டிப்பா பாத்திரத்தெல்லாம் அலம்பி கவுத்து மேடையை சுத்தம் பண்ணிட்டு தான் நாம போய் படுக்கணும். காலையில எந்திரிச்சா நீட்டா இருக்கணும். சாமி நைட்ல வந்து பார்த்தா நல்லா இருக்குப்பான்ட்டு அங்க உட்காரணும், அங்க ஏதாவது எடுக்கணும், சாப்பிடணும், வைக்கணும், அப்படி அந்த மானசீகமா நான் சொல்றேன். அப்படி இருந்தாதான் சிறப்பு. சில பேர் அங்கேயே மீன் கழுவாங்க. எப்பயுமே சமையல் அறையில நான் வெஜிடேரியன் வந்து செய்யறது அங்கதான் சமைக்கணும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. கழுவுறது அங்க பண்ணவே கூடாது, அலசி தண்ணி ஊத்துறது கழுவுறது பண்ணக்கூடாது, வெளியில தான் பண்ணணும். இப்ப பிளாட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வேற வழி இல்லை, அப்போ அங்கதான் பண்ணி ஆகணும். நானும் சொல்ல அப்படிலாம் பண்ணிட்டா கூட எல்லாம் முடிஞ்சவொன்னு சுத்தம் பண்ணி உடனே கிளீன் பண்ணி வச்சு, எல்லாம் முடிஞ்சு சாதம் எல்லாம் பண்ணி குழம்பு எல்லாம் ஆக்கி வச்சோன்னா கடகடன் எடுத்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி குழம்பா மாறின உடனே அதோடைய வாசனை தன்மை கொஞ்சம் மாறிடும். அது மீன் குழம்பாவே இருந்தாலும் வேற வாசனைக்கு போயிடும், பச்சை வாசனை இருக்காது. எல்லாம் கிளீன் பண்ணி தொடச்சு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுக்கு வேணும்னா சாப்பிட்டுட்டு நைட்டு முடிஞ்ச அளவுக்கு. நான் வந்து நான் வெஜிடேரியனுக்காக சொல்லல, வெஜிடேரியனா இருந்தா கூட நைட்டு சுத்தம் பண்ணி, இன்னும் கிச்சன் சாதம் கொஞ்சம் இருந்தா எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சுத்தம் பண்ணிட்டு படுத்தோம்னா அந்த வீட்டில் சுபிட்சம் இருக்கும், கடாட்சம் இருக்கும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, லக்ஷ்மி தேவி வீட்டுக்குள்ள வந்தால் முதல்ல அவங்க போய் பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அது கிச்சன் தான். கிச்சன் தான், யார் யாரோ அவங்கவுங்களுக்கு தகுந்த இடத்துக்கு தான் உள்ள போவாங்க. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்தா எங்க போவான்? பெட்ரூம்ல தான் போவான். ஏன்னா அங்கதான் பீரோ இருக்குது, அங்கதான் பணம் இருக்கும்னு ஒரு லாஜிக், அங்க போயிடுவான். இப்போ குழந்தைங்க வந்து வீட்டுக்குள்ள வந்ததுன்னா நேரம் அதுகள் போய் இப்போ எங்க விளையாட்டு சாமான் இருக்குதோ அங்கே போகும், அவங்க அவங்க கவனம் அங்கே தான் போய்கிட்டு இருக்கும். விருந்தினர் வந்தாங்கன்னா எங்கே போவாங்கன்றது ஒரு கணக்கு, எல்லாருக்கும் ஒரு ஒரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு லாஜிக் வச்சிருப்போம் நம்ம.
பொதுவான நாட்கள் வந்து ஹாலில் வந்து உட்காருவாங்க. அவ்வளோதான். உங்க வீட்டுக்கு பழகின உங்க உங்க வீட்டுல இருந்து வரக்கூடிய அம்மாவோ சொந்தக்காரங்களோ வந்தா நேரா கிச்சனுக்கு தான் வருவாங்க, கிச்சனுக்கு வருவாங்க. இது அப்போ ஒவ்வொருத்தரும் எங்க வரணும்னு நம்ம ஒரு முடிவு இருக்குல்ல. அப்போ லக்ஷ்மி எங்க வரும், சாமி ரூமுக்கு போய் அது என்ன பண்ண போகுது, அங்க அது அங்க போய் என்ன பண்ண போகுது, இங்கதான் வரும். ஏன்னா இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட அதாவது சுத்தமா இருக்கக்கூடியது, அதுதான் மடப்பள்ளின்னு சொல்லிட்டு இதுல வச்சிருப்பாங்க தெரியுமா. கோவிலுக்கு எந்த அளவுக்கு மரியாதையோ மூலஸ்தானத்துக்கு அதே இதான் இருக்கும். கருவறைக்குள்ள யாரும் போகாதன்னா மடப்பள்ளிக்குள்ளேயும் விட மாட்டாங்க பாருங்க. மீதி இடத்துக்குலாம் போகலாம் வரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதை அவ்வளோ பவ்யமா அந்த மடப்பள்ளியை பாத்துக்குவாங்க. இன்னார்தான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், அங்க இப்படிதான் குளிச்சிருப்பாங்க, இப்படிதான் வச்சிருக்கணும், இப்படிதான் சுத்தமா இருக்கணும்னு இருக்குதே. அப்ப ஏன் ஏன் விட்டுட்டு போக வேண்டியதானே சமைச்சு முடிச்சிட்டோன்னு. அதனால அது எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கோ லட்சுமி கடாட்சியம் வீட்டுல பெருகும், கண்டிப்பா பண புழக்கம் நல்லா இருக்கும். கிச்சனை நம்ம எந்த அளவுக்கு சுத்தமா தூய்மையா வச்சிருக்கிறோமோ அவ்வளவு அளவுக்கு, வேற வழி இல்ல. சில பேரால பண்ணோம்னா பரவாயில்ல, சுத்தமா இருக்கிறதுக்கு வாடை இல்லாம மெயின் வாடை எல்லாம் பாத்துக்கணும். வாடை வரவே கூடாது, அதுக்கு அந்த அதுக்கு என்ன சுத்தம் பண்றதுக்கு வழிக்குதோ அதை அதை நம்ம பண்ணிக்கணும், பண்ணா போதும். இதுவே லட்சுமி கடாட்சியத்துக்கு சிறந்த ஒரு வழி. ரொம்ப ஒரு அருமை, நல்ல ஒரு நல்ல தகவல் கொடுத்தீங்க. நீங்க யூஸ்வலா எல்லா பதிவுகளையும் மென்ஷன் பண்றது தான், கடவுள் வந்தா முதல்ல வர இடம் வந்து கிச்சன் தான், யாரும் சொன்னது கிடையாது. வீட்டுக்குள்ள லட்சுமி வரணும், லட்சுமி வரணும், வரணும், எங்க வரணும், எங்க வரணும், பீரோக்குள்ள பொந்துக்கணுமா, இல்ல இப்படி பேசணும்னு நினைக்க கூடாது. நாம சரியா இருக்கணும். இல்ல இப்ப நான் என்ன ஒருத்தங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னா அந்த நான் வந்தா எங்க பாப்பா அதிகமான எனக்கு பூஜை அறை தான். ஏன்னா நம்ம போய் பூஜை பண்ணி ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டா நம்ம பூஜை பண்ணுவோம், ஹால்ல வருவோம், ஹால்ல உட்காந்துட்டு ஹால் சுத்தமா இருக்கணும் எனக்கு. ஏன்னா எனக்கு தேவை எங்கேயோ அந்த இடத்த தான் நான் பார்ப்பேன், எனக்கு சமையல் அறை தேவையில்லை. அப்போ அடுத்தது பூஜை அறை நல்லா வச்சிருக்காங்களான்னு பார்ப்பேன், நல்லா இருந்தா ஒரு கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா பூஜை பண்ணி கொடுப்பேன். பூஜை அறை சரியா இல்லைன்னா அவ்வளவுதான், சிம்பிளா பண்ணிட்டு. ஏன்னா அங்க ஒன்னும் இதா இல்லையேன்னு அதே தான். ஆனா லக்ஷ்மி மட்டும் நேரா பூஜை அறைக்கு வர்றது கிடையாது. என்ன புடவை கட்டி இருக்கிறோம், என்ன நகை வச்சிருக்கோம், அது லாஜிக். அதே தான் இவங்க அந்த நகையை இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. கிச்சன் நல்லாதானோ, அதனால எல்லாரும் கிச்சனை நல்லா வச்சுங்க, அதுலயே பணப்பெருக்கம் இருக்குது. நிச்சயமா ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க குருஜி, நன்றிகள். நன்றி, வணக்கம், வாழ்க. காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.